Hello friends, welcome to Arts in Your World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ப்ரிங்கிள்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ்னாலே வந்து கேக்ல போடுவாங்க. அதாவது மேல அந்த டாப்பிங்ஸ் மாதிரி போடுவாங்க. ஆனா அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண போறது இல்ல. நம்ம இந்த ஸ்லைம் அந்த டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ்க்கு போடுற மேல டாப்பிங்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து ஃபேக்கான ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான். பேக்கிங் பர்பஸ் அதுக்கெலாம் இல்லை. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் ஐடியாஸ் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கிட்டே இருக்கிற ஒரு சாதாரண விஷயத்துலேயே நம்ம பண்ணிடலாம். இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸில் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து இந்த மாதிரி டூத்பிக். இந்த டூத்பிக் வந்து எல்லா கடையிலும் நார்மலாக கிடைக்கும். இந்த டூத்பிக் வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு சிசர்ஸில் இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதை வந்து நான் இப்போ ரெண்டு மெத்தடில் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை நல்லா சோக் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இதுக்கு மேலே அப்படியே வைக்காமல் இதுக்கு மேலே என்ன வெயிட் வச்சுக்கோங்க. இது வந்து ஆயில் கிளே தான். இதை வச்சுக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் அப்புறம் எடுத்துக்கலாம். நான் வந்து சோப் பண்ணாமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படியோ காட்ட போகிறேன். இது செகண்ட் மெத்தட். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பாத்தில் வந்து இப்படி பண்ணாதீங்க. இங்கே ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பெயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்பிள் எடுத்துருக்கேன். நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டோனையுமே என்ன ஒரு ஸ்பாஞ்ச் இல்லைனா வந்து தர்மாகோல் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இது அழகாக அப்படியே இருக்கட்டும். இது வந்து காய வைக்கணும். 5 மினிட்ஸ் போல் ஆகும். இந்த மாதிரி வந்து எல்லா கலர்லையும் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஆரேஞ்ச், ரெட், உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பண்ணலாம். இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா இது காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு சிசர்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. மெயினான விஷயம் என்னன்னா வந்து நீங்கள் அது கரெக்டான ஒரு சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷார்ப் சிசர்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து அங்கங்கே கொஞ்சம் போவோம் தான். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் மெத்தட் வந்து இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகணும். அது ஆனோன்னே நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். 15 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடில் வச்சுருக்க இந்த டூத் பிக் வந்து நல்லா ஊறி ஒரு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து தொடச்சிக்கணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கிளாத்தை வச்சு நம்ம நல்லா தொடச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மெட்டலில் வந்து ஸ்கெட்ச் பென் கூட எடுத்து பர்பிள் கலர் ஸ்கெட்ச் பென் இல்லை உங்களோட இஷ்டத்தில் இருக்கிற அந்த ஸ்கெட்ச் பென்னை எடுத்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதை கலர் ஆக்கலாம். நான் வந்து திரும்பியும் இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம நல்லா காய வைக்கணும். திரும்பியும் உங்ககிட்ட இந்த மாதிரி டூத்பிக் இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் வந்து இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் இருக்கும். அதை வச்சு பார்த்தா இன்னும் நிறைய வரணும். நான் வந்து நிறைய கலர் கலராக வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு டூத்பிக் வச்சு இந்த கலராக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திரும்பியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் அதே ஈக்குவலான ஒரு சைஸை நீங்கள் திரும்பியும் கட் பண்ணணும். இது செகண்ட் மெத்தட். இது வந்து நல்லா வந்து ஊற வச்சுது. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ரெண்டுத்துலேயும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஈஸியான கட் பண்ணுற ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தடும் செகண்ட் மெத்தடும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்பவே ஈஸி. உங்கள் வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் இப்போ வந்து கலர் கூட சேர்க்குறேன்.
இதுதான் நம்மளோட ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஆர்ட்ஸ் இன் யுவர் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கீப் ராக்கிங்.